விவசாயிதான். ஓய்வுக்கு பின் மீண்டும் அதிரடி மாஸ் காட்டும் MS Dhoni. உள்ளூர் போட்டியிலிருந்து சர்வதேச ஆட்டம் வரைக்கும் எப்படிப்பட்ட ஆட்டமாக இருந்தாலும் எப்போதும் கூலாக இருக்கும் ஒரு கூல் கேப்டன் தான் இவர். கிரிக்கெட் உலகமே வியந்து போகும் அளவிற்கு பல சாதனைகளை படைத்து மைதானத்துல களம் இறங்கினாலே ரசிகர்களின் அன்பையும் ஆதரவையும் கொத்தா பறிச்சு கொண்டு விளையாட்டுல அனல் பறக்க வைப்பவர் தான் கேப்டன் MS Dhoni. மகேந்திர சிங் தோனி தனது சர்வதேச வாழ்க்கையை 16 ஆண்டுகளுக்கு முன்பு December 23, 2004 அன்று பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு நாள் போட்டி மூலம் தொடங்கினார். MS Dhoni பங்களாதேஷுக்கு எதிரான தனது முதல் ஒரு நாள் போட்டியில் பெரிதாக விளையாடாமல் ரன் அவுட் ஆனாலும் அடுத்த தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான 5வது ஒருநாள் போட்டியில் விசாகப்பட்டினத்தில் 123 பந்துகளில் 148 ரன்கள் எடுத்தார். மகேந்திர சிங் தோனி 2008 இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு பல சவால்கள் இருந்தன. வளரும் வீரர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, எதிர்காலத்தில் நல்ல ஒரு அணியை உருவாக்குவது என அனைத்தையும் எதிர்கொண்டு இந்திய அணிக்கு பல சாதனைகளையும் வரலாற்று தருணங்களையும் ஏற்படுத்தினார். தோனியின் கேப்டன் தலைமையில் டீம் இந்தியா முதல் முறையாக டெஸ்ட் போட்டிகளில் முதலிடத்தை பிடித்ததும் அனைவரும் அறிந்த சாதனையே. உலக கோப்பை அரையிறுதிக்கு பின் தோனி விளையாடாததால் இனி அவர் விளையாடுவாரா இல்லையா என்ற ரசிகர்களின் குழப்பத்திற்கு மத்தியில் கடந்த சுதந்திர தினமான August 15 சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்தார். இந்த செய்தி இந்தியா மட்டுமின்றி அவரது உலக ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே IPL போட்டியில் தொடர்ந்து அவர் விளையாடுவார் என்ற செய்தி அனைவருக்கும் ஆறுதல் தருவதாகவே இருந்தது. கிரிக்கெட் துறையில் மட்டுமின்றி நாட்டின் மீதும் மிகுந்த ஆர்வமும் பற்றும் கொண்டவர் தோனி. இந்திய ராணுவத்தில் அவர் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக பணியாற்றி ராணுவ வீரர்களுக்கு உரையாற்றியதும் அவர்களுடன் பாராசூட் ரெஜிமெண்ட் பயிற்சி மேற்கொண்டதும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதே போல அவர் மிகப்பெரிய ஒரு பைக் பிரியரும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாகும். அவரது வீட்டிலும் அனைவருக்கும் பிடித்தமான பல பைக்குகளை வாங்கி அணிவகுத்து வைத்திருப்பதை சமூக வலைதளங்களில் அவர் பதிவிட்டுள்ள புகைப்படங்கள் மூலம் நாம் பார்த்திருக்கிறோம். பைக் மீது வைத்துள்ள அதீத காதலால் பைக்கின் உதிரி பாகங்கள் வாங்கி அதை தானே அழகுபடுத்துவர் என அவரது மனைவியும் கூறியிருக்கிறார். இப்படி பலதரப்பட்ட துறைகளிலும் ஆர்வம் கொண்டவர்தான் தோனி. இந்நிலையில் ஓய்வுக்கு பின் பிரபலங்கள் பல துறைகளில் சாதிக்க துடிக்கும் நிலையில் தோனி அதிரடியாக இறங்கிய துறைதான் விவசாயம். இப்படி விவசாயத்தில் அவர் இறங்கியது அனைவர் மத்தியிலும் பாராட்டையும் வியப்பையும் கொண்டு வந்துள்ளது. ஓய்வுக்கு பின் விவசாயத்திலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்த தோனி ராஞ்சியில் ஒரு கிராமத்தில் உள்ள தனது 43 ஏக்கர் நிலப்பரப்பில் 10 ஏக்கர்களில் காய்கறிகளை பயிரிட்டு வளர்த்து வருகிறார். இதில் தக்காளி, முட்டைக்கோஸ், பட்டாணி, ஸ்ட்ராபெரி, புரோக்கோலி, உருளைக்கிழங்கு மற்றும் பப்பாளி என பல உணவு பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. இந்நிலையில் தோனியின் நிலத்தில் விளையும் காய்கறிகளுக்கு நம் நாட்டிலே நல்ல விலைக்கு போகும் நிலையில் தோனி காய்கனிகளை துபாய்க்கு ஏற்றுமதி செய்ய முடிவெடுத்துள்ளார். இதனிடையே தோனியின் பண்ணையில் விளையும் காய்கறிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொறுப்பை ஜார்க்கண்டின் வேளாண்மை துறை கையில் எடுத்துள்ளது. அதேபோல் காய்கறிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நிறுவனமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் தோனி விவசாயத்தில் இறங்கியது ஒரு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தினாலும் இங்கு விளையும் காய்கறிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது என்ற முடிவு அனைவரது மத்தியிலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு அரசு தரப்பிலும் ஆதரவு தெரிவிப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் இந்த முடிவு சரிதானா என்று தோனி ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர். வழக்கம் போல் கூலாக நல்ல முடிவை எடுப்பார் என்று ஏக்கத்துடனும் ஆர்வத்துடனும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் ரசிகர்கள்.